இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். குறிப்பாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வைக்கிறப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே சரி சமமாக இருக்கணும் அளவீடுன்னு வரும்பொழுது, ஒருத்தருக்கு 50 மீட்ரு, ஒருத்தருக்கு 100 மீட்ரு, ஒருத்தர் 75 மீட்ரு அப்படின்ற மாதிரி வச்சு கணக்கிட்டா அப்படின்றதுனா, 50 மீட்ரு ஓடுறவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவாங்க, 100 மீட்ரு ஓடுறவங்க 3வது ப்ரைஸ் தான் வருவாங்க. ஸோ அதே போல் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னுனா கண்டிப்பாக அளவீடானது ஒரே மாதிரி இருந்தால் தான் முடியும். அதே போல் தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் அது மேனேஜ் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க்கு எப்படி இருக்கணுன்றதை செபியானவங்க ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதாவது அக்டோபர் 27, 2021 அவங்க விட்டுருக்கக்கூடிய சர்க்குலரில் இனிமேலுக்கு ஈக்குவிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை டெப்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு விதமான ஸ்கீம்ஸாக இருந்தாலும் நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கை தான் ட்ராக் பண்ணணும். குறிப்பாக டயர் 1 பெஞ்ச் மார்க்குன்னு இருக்குது. எய்தர் என்எஸ்சி சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க்கு, இல்லை பிஎஸ்சி சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க்கு, இல்லை கிரிசில் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க்கு, இதில் ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க்கை தான் நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரது தான். குறிப்பாக ஸ்கூலில் ஒரு 8வது கிளாஸ் போனோம் அப்படின்னா 8வது பார்க்குறப்போ எல்லோரும் ஒரு யூனிஃபார்மில் இருப்பாங்க. ஸோ வேறுபாடை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாததுக்கு தான் ஒரு யூனிஃபார்மேட்டி கொண்டு வராங்க. அதே போல் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு ஒரே மாதிரியான பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணும்பொழுது தான் எந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத மக்களால் ஈஸியாக தேர்ந்தெடுத்து அதில் அவங்கள முதலீடு பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியறது பார்த்திங்கன்னா, ஈக்குவிட்டி ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பெஞ்ச் மார்க்கை செபியானவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஈக்குவிட்டி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி பங்குகளில் முதலீடு பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குவாங்க. அந்த ஃபண்டு என்ன அப்ஜெக்டிவ் ஓரியன்டாக இருக்கோ, குறிப்பாக ஏஎல்எஸ்எஸ் ஸ்கீம்னு வரப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அவங்க எங்கே வேணாலும் முதலீடு பண்ணலாம். குறிப்பாக மிட்கேப் ஃபண்டுன்னு வரப்போ மொத்தமாக கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை 65% மிட்கேப் கம்பெனி ஸ்டாக்ஸில் தான் பண்ணணும், ஸ்மால் கேப்பும் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு வச்சுருக்காங்க, அதற்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். சரி, பெஞ்ச் மார்க்கை என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். குறிப்பாக ஈக்குவிட்டியில் மிட்கேப் ஃபண்டுக்கு அவங்க 2 பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி மிட்கேப் 150 TRA அப்படின்ற பெஞ்ச் மார்க்கும், இல்லை S&P BSE மிட்கேப் 150 TRA அப்படின்ற இந்த 2 பெஞ்ச் மார்க்கில் ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க்கு மட்டும்தான் ட்ராக் பண்ணணும் மிட்கேப் ஃபண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு வரப்போ நிஃப்டி 100 TRA, இல்லை S&P BSE 100 TRA அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி ஃபண்ட் மேனேஜர் வெவ்வேறு விதமான பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணியிருந்தாலும், December 1, 2021 அப்புறமேலுக்கு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க்கை வச்சு தான் அவங்க ரிட்டர்ன் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, நெகட்டிவ் கொடுக்குறாங்களா, இல்லை அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்களா, இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்றத கணிக்க முடியும். சரி, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியறது ஈக்குவிட்டியில் இருக்கக்கூடிய ஓப்பன் எண்டட் ஈக்குவிட்டியில் லாஸ்ட் கப் ஸ்கீம்ஸு 8 டிசம்பர் 2021 என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்றதா. குறிப்பாக ஒவ்வொரு ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குது, SBI ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குது. ஃபண்டோடது பார்த்திங்கன்னா S&P BSE 100 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பெஞ்ச் மார்க்கை. ஸோ ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா Nifty 100 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்றத பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா Nifty 50 அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பெஞ்ச் மார்க்கை தான் ட்ராக் பண்ணி என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. சரி, அதுவே ஸ்மால் கேப்னு பார்க்குறப்போ நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRA அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை தான் ட்ராக் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா பிஎஸ்சி சைடில் இருக்கக்கூடிய 250 ஸ்மால் கேப் TRA அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை தான் ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. வரும் நாட்கள்லையும் பார்ப்போம், ஈஸியாக வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். குறிப்பாக ஃப்ளெக்ஸி கேப்னு பார்க்குறப்போ ஃப்ளெக்ஸி கேப்பில் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸு ஃப்ளெக்ஸி கேப்பை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே Nifty 500 TRA அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணணும், இல்லைனா S&P BSE 500 TRA அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணும்போது நல்லா ஒப்பீட்டுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ இங்கே இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு சில ஃபண்டு வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா வரும் நாட்களில் கூடிய சீக்கிரம் அவங்களுமே ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சேஞ்சஸை நீங்கள் அவேர் பண்ணிக்கிங்க, இதை பேஸ் பண்ணி வரும் நாட்களில் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.